இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாரும் கேட்கல. தமிழ் வளர்ச்சித்துறைன்னு வச்சுட்டு எதை வளர்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தோம், திடீர்னு ஒரு விலகல், என்ன காரணம்? காசு கொடுத்து வாங்கி படிக்கணுங்கிற அறிவே இல்லை. இது என்ன தமிழ்நாடு, எங்கேருந்து வரோம், அப்புறம் எங்கேருந்து இலக்கிய அறிவு வரும் சொல்லுங்க. நந்திதாதாஸ் வந்து கடைசியாக வந்தவங்க தான் எனக்கு, அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு அதெல்லாம் தான் சொல்கிறேனே, அவங்க பேரெல்லாம் சொன்னால் என்ன திட்டுவீங்க. யாரையாவது கூப்பிட்டு இருக்க, இப்போ நம்ம அமைச்சர்கள் இருக்காங்க, இல்லை ஒரு நடிகர் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, இருக்காங்க, ஒரு அஞ்சு எழுத்தாளன் பேர் சொல்லுப்பா, அஞ்சு கவிஞன் பேர் சொல்லு, ஒரே ஒரு சிற்பி பேரை சொல்லு, ரெண்டு ஓவியம் யாருக்காவது தெரியுமா? வாசமலரே வந்து வங்காள நாவல் தான். அது மாதிரி இந்த படிக்காத மேதை படித்தால் மட்டும் போதுமெல்லாம் வங்காள நாவல் தான். தமிழ் புத்தாண்டுன்னு அனுப்புகிறாங்க, எல்லாம் ஆங்கிலத்தில் அனுப்புகிறானுங்க. எவனோ ஒருத்தவங்க ஒரு படத்தை வச்சு கம்ப்யூட்டரில் போட்டோம், அதை எல்லாருக்கும் அனுப்பிவிட்டு உட்காந்துருக்கணும். அன்னைக்கு கூட ஒரு பேனா எடுத்து ஒரு தாளில் எழுதி ரெண்டு மொத்தம் நாலு சொல்ல எழுதி அனுப்புங்கிற அறிவு கூட இல்லாமல் இருக்கானுங்க. கேரளாவிலங்க அடிப்படையான கலைஞர்கள் யாருன்னு தெரியும். இங்கே வேடம் தரித்தவர்கள் தான் கலைஞர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்சு நாவலை நான் படிச்சிடல, அது அந்த காலகட்டத்தில் 24 வயசில். ஜெய்பீம் படம் பாருங்கடான்னு நான் எழுதிட்டேன், என்ன கொண்டே விட்டானுங்க. திராவிடம் திராவிடம் திராவிடங்கிறாங்களே நாலு மொழிகளை, அந்த திராவிடன் சொல்லக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் அவனுடைய தாய்மொழி கட்டாயம். எந்த கேள்வி கேட்டாலும் இல்ல இல்ல அப்படி இல்ல, அது எப்படி நிகழ்ந்தனே எனக்கு தெரியல. எங்கெங்கயோ கடன் வாங்கி போராடாத சொற்களை எழுத்துட்டு வந்து அவங்க கிட்ட புரிய வைக்க போராடவும் பாருங்க, இதெல்லாம் ரசிக்கும். அது எங்க யாருக்காங்க நீங்க எழுதுறீங்க? இது இவங்கள்ட்ட போய் இலக்கியத்தை பேசிக்கிட்டு இருந்தா நான் என்னத்தை செய்வேன்? தமிழ் எப்படி வாழும்? எதுக்கு இவங்களுக்கெல்லாம் எழுதணும்? தமிழ் எழுதி அவன் படிக்க போறான். 9 ரூபாய் நோட்டை பற்றி ஒரு ஒரு சின்ன விமர்சனம், அது ஏற்கனவே வந்து வேறு ஒரு மொழியில் வந்த ஒரு ஒரு இலக்கியம். நீங்க அழகிங்கிற படத்துல தேர்ந்தெடுத்த கதாநாயகி நந்திதா தாஸ் அவங்களால சீக்கிரமா எல்லாம் கமிட் பண்ண முடியாது. உங்க திரைப்படத்துல அவங்க எப்படி அவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்க தமிழ் உலகத்துக்கு, அப்படி வந்துட்டு உங்க படத்துல நடிச்சாங்க, எப்படி உங்களுக்கு அந்த? அது எனக்கே தெரியல எப்படி சார், எந்த கேள்வி கேட்டாலும் தெரியலன்னு சொல்லி. இப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை, அது எப்படி நிகழ்ந்துன்னு எனக்கு தெரியல. சரி, அந்த அம்மா வந்து ரொம்ப புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. அவங்க வந்து எனக்கு அதுதான், எங்கேயும் நம்ம போன்றவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நந்திதா கிட்ட நான் தொடர்ச்சியாக என்னால் 5 நிமிடம் ஆங்கிலத்தில் பேசவே முடியாது, அவங்களுக்கு ஆங்கிலத்து மூலமாக தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ண. ஆமாம், எப்படி பரிமாற்றமே அதுதானே, ஆனால் அதை ரசிப்பாங்க. எங்கெங்கயோ கடன் வாங்கி போராடாத சொற்களை எழுத்துட்டு வந்து அவங்க கிட்ட புரிய வைக்க போராடவும் பாருங்க, இதெல்லாம் ரசிக்கும். அது இவங்ககிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு அது முடிவு பண்ணிருக்கு. அவங்க தான் அவங்கள முதல்ல அறிமுகம், அந்த படம் அந்த படம் தான் அங்கே தமிழில். அவங்களுக்கு வந்து முதல்ல நான் அவங்கள ஒரு இடத்துல பார்த்தேன், டெல்லியில் ஒரு நிகழ்வில் பார்த்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, அப்போ யார் என்ன அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன் நான், கூட இருந்த ஒரு நண்பர் போய் கேளுங்க அப்படின்னா அந்த அம்மா கோவப்பட்டுச்சு. அப்போ ஆசிரியா இருக்கு சாந்தினிகேத்தனில், ஆசிரியருக்கு ஒரு ஒரு இந்த பிளாஸ்டிக் எதிர்ப்பான ஒரு போராட்டம், அதில் ஏதோ இந்த எல்லாம் பேனரை பிடிச்சிக்கிட்டு வராங்க, பதாகை பிடிச்சிக்கிட்டு வராங்க. நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தது, இது மாதிரி ஒரு புடவை இருக்குது, நம்ம ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது, என்னடா அது, பார்த்தா இதுவோ இந்தியெல்லாம் போட்டிருக்கு எழுதியிருக்கு. அப்புறம் எனக்கு என்னமோ தோணிச்சுங்க. அப்போ ஒரு இந்தி படப்பிடிப்பு, நான் போயிட்டு வந்து அப்புறம் கூட இருந்தவரை விட்டு தான் கேட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு வச்சு. அப்புறம் ஜித்தன்தாஸ் குப்தான்னு ஒரு இருக்கார், ஒரு ஓவியர், ஒரு சிற்பி இருக்கார், அவருடைய மகள், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, என் ஃப்ரெண்டு தான், அப்படியா என்னடாதுன்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் இந்த கதை வந்தப்போ நந்திதாதாஸ் வந்து கடைசியாக வந்தவங்க தான் எனக்கு, அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு அதெல்லாம் தான் சொல்கிறேனே, அவங்க பேரெல்லாம் சொன்னால் என்ன திட்டுவீங்க, கொடுமையிலையும் கொடுமா, அதெல்லாம் வேணாம். ஏன்னா எப்படியோ ஒரு படம் அந்த தயாரிப்பாளர் ஓட்டிட்டு வரேன், யாரோ ஒருத்தங்க போட்டு எடுக்க, அதெல்லாம் எடுக்கலைன்னா எவ்வளோ நல்லதாக ஆகிப்போச்சு பாருங்க. அப்புறம் இந்த அம்மா கிட்ட நான் நம்பர்லாம் வாங்கி பேசி அது பண்ணி அவங்களே வந்து சொந்த செலவில் தான் வரேன் அப்படின்னாங்க. வந்து அவங்களே தங்கி அப்புறம் என்னோட பேசி பழகி அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன்னு போயிடுச்சு. ஒரு மாதம் கழித்து ஒப்புதல் கொடுத்தாங்க, ஒரு மாதம் காத்திருந்து காத்திருந்து பிறகு தான் அந்த என்ன சொல்கிறது, அதை நந்திதா கிட்ட கேளுங்க யாராவது ஒருத்தங்க இந்த அனுபவம் எப்படின்னு. கண்டிப்பாக போன மாதம் கூட பேசிட்டு இருந்தேன், ஏன்னா அடுத்த படம் ஒன்று செய்கிறோம் ரெண்டு பேரும். சரி சரி அப்படியே. ஆமாம் ஆமாம் செய்கிறோம்.
எனக்கு என்னன்னா கருத்தியல் ரீதியா அழகி படத்தின் மீது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அந்த உங்களுடைய அழகிய வந்து அவருடைய முன்னாள் காதலர் அவர் சந்திக்காமலே இருந்திருந்தா அவள் வாழ்க்கை அவள் பிள்ளையோடையாவது நல்லபடியாக கழிஞ்சிருக்குமோ, சந்தித்ததுனால தான் அவ பிள்ளைய விட்டு ஓடிட்டாளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, உங்களை பார்த்தா அது கேட்கணும்னு நினச்ச கேட்டுட்டேன். இதுங்க வாழ்க்கையினுடைய சில சம்பவங்களுக்கெல்லாம் காரணமே இல்லை. இப்படி நடந்திருந்தால் நடக்காமல் போயிருந்தா அப்படிங்கிறதுக்கெல்லாம் பதிலே இல்லை. என்னன்னா ஜெயகாந்தன் சொல்வார், உண்மையாகவே ஒரு குழந்தை இறப்பதை விட ஒரு கதையில் அது இறப்பது என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதனால படைப்பாளர் நீங்க எனக்கு அந்த பெண்களை குறித்த அந்த விஷயங்கள்ல தங்கர் பச்சான், நான் அப்படிதான் பாலுமேந்திர ஐயா கிட்ட கூட கேட்டேன், ஏன் மறுபடியும் வந்த கடைசியா வந்து மறுமணம் செய்ய வைக்கல நீங்க அப்படின்னு. அப்ப மறுபடியும் ஆண் ஒரு தீர்வு அல்ல அப்படின்றதுக்காகத்தான் நான் வந்து அப்படி எடுத்தேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதை நாங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் இந்த கருத்தை. அதே மாதிரி அழகி படத்தில் வந்து இந்த குழந்தையை பிரிந்து ஒரு தாய் வந்து எங்கேயோ காணாமல் போகிற அளவுக்கான ஒரு ஒரு சூழலை எதுக்கு அந்த கதையில் நான் கொண்டு போய் நிறுத்தினி உங்களுக்கு பார்த்தா கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு என்னுடைய கல்வெட்டு முடிஞ்சால் படிங்க. அந்த கல்வெட்டில் வந்து அவள் திருமணமாகி அந்த கை குழந்தையோட தனலட்சுமி ஊருக்கு வரா. அப்போ சண்முகம் அந்த கோவில் திருவிழா நடக்குது. அவங்க சித்தப்பா தான் பூசாரியாக இருக்கார் உள்ள. அப்போ அவனும் அவன் வெளியில் வர முடியாமல் போயிட்டுது. ஓகே, அப்போ கூட்டம் வந்து சூழ்ந்துடுது. அப்போ அவள் உள்ளே நிற்கிறான். அவங்ககிட்ட எல்லோரும் ஏதோ அந்த இந்த தேங்காய் தட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு குழந்தையும் ஒருத்தர் கொடுக்குறான். அவள் வாங்கின பிறகு அவர் திருப்பி கொடுக்கும்போது தெரியுது அது தனலட்சுமியாக இருக்குது. அது கதையில் தான் வரும். ஓகே ஓகே. அப்போ அதில் அதில் ஒன்று வச்சுருப்பேன். அந்த குழந்தைய திருப்பி வாங்கும்போது ஒரு இங்கே ஒரு கிள்ளு கிள்ளுவான். அதுதான் கதை. அது இவ்வளோ காலம் வெளிப்படுத்தாத காதலை அப்போ தான் வெளிப்படுத்துவாங்க. அப்போ தான் விடுக்க தெரியும் பாவியை நான் விட்டுட்டியடா அப்படிங்கிறது அதில் இருக்கும். அதன் பிறகு எல்லாமே கேள்வி வாயிலாகவே இருக்கும். அதில் வந்து இவன் கேள்விப்படுவான். கல்லூரி படிச்சுட்டு சென்னைக்கு வந்துடுவான். இப்போ தனலட்சுமி சொந்த மாமனை திருமணம் பண்ணிக்கிட்டு போனவ எல்லாம் வந்து குழந்தையோட ஒரு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். குழந்தை இருக்க அது கதை அங்கேயே முடிஞ்சிடும். ஆனால் தனலட்சுமி உயிர் கொடுத்து கொண்டு வரேன். அதே நீங்க செஞ்ச பெரிய தெரியாது. எதுக்காக சொல்றேன்னா தனலட்சுமி உயிர் கொடுத்து அப்ப எனக்கு தோணுச்சு இந்த தனலட்சுமி சண்முகமும் மறுபடியும் சந்திச்சா எப்படி இருக்கும். அவன் நகரத்துக்கு வந்துட்டான். எங்க நடுச்சரிவுல பார்த்துட்டு எப்படி விட்டுட்டு போவான். அப்ப அந்த அவளுக்கு ஒரு பாதுகாப்பு, குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு, அவனை படிக்க வைக்கணும். ஆனால் நம்ம சமூக அமைப்பு தடுக்குது. அவங்க கண்ணியத்தோட தான் இருக்காங்க. அந்த மனைவிக்கும் ஒரு அவ நல்லவ தான். அந்த வளர்மை ரொம்ப நல்லா பண்ணால் தான் இருக்கா. ஆனால் அவளுக்குள்ள ஒரு ஒரு பாதுகாப்பு இன்மையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நிலவுது. இல்லைங்க இதுவரைக்கும் சரியாக இருக்குங்க எனக்கு என்னமோ அதெல்லாம் கேள்விப்பட்டு இது சண்முகத்தோட வாழ்க்கைக்கு நம்ம இடையூறாக இருக்கக்கூடாது. இங்கே இருந்தால் நம்ம பையன் படித்து வரக்கூடாது. நம்ம சோத்துக்கே வழி இல்லை, இடத்துக்கே வழி இல்லை. இவனை அழைச்சிட்டு போய் அவன் வாழ்க்கையும் கெட்டு போகணும்னா விட்டுட்டு போய்ட்டான். அப்போ தான் சார் உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய ஆக்கங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய சுய அனுபவங்களும் உங்களுடைய கல்வி அறிவும் உங்களுக்கு கொடுத்துச்சின்னு சொல்கிறீங்க. இதில் 9 ரூபாய் நோட்டு அப்படிங்கிற அந்த ஆக்கம், அது ஏற்கனவே ஒரு ஃப்ரெஞ்சில் வந்த ஒரு நாவலினுடைய தழுவல் அப்படிங்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து? இந்த ஃப்ரெஞ்சு நாவலை நான் படித்ததில்லை. அது அந்த காலகட்டத்தில் 24 வயசில் ஒன்றையும் நான் படித்ததில்லை. ஒன்று அது அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, எங்கேயும் இருக்கும். ஏன்னா ஒரு விவசாயினுடைய வாழ்க்கை இருக்குல்ல, அது குறைஞ்ச அளவில் தான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஒரு விவசாயியோட வாழ்க்கை எத்தனை இலக்கியங்கள் வந்து ஒரு நாவலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் அரசு ஊழியர் அது இது நீங்கள் எதை பற்றி வேணாலும் எழுதுவானுங்க. விவசாயினுடைய வாழ்க்கையெல்லாம் நெருங்கி போய் எழுதுனதில்லை ஆளுங்க. இது ஒரு கூட்டு குடும்பம் எப்படி உடையுது, ஒரு தலைவர் எடுக்கிற தவறான முடிவு, அந்த குடும்ப தலைவர் எடுத்த தவறான முடிவெல்லாம் அந்த குடும்பமே காணாமல் போயிடுது. கடைசியாக அவர் மனைவியோட சாம்பலோட ஊருக்கு திரும்புகிறாரு அப்படிங்கிறது எங்களுடைய ஊரில் எனக்கு பங்காளி முறை, எங்கள் பெரியப்பா முறை. அப்போ நான் கொஞ்சம் வயசு ஒரு 13-14, ஏன்னா 14 வயசில் நான் சென்னைக்கு வந்துட்டேன். எங்களுடைய பக்கத்தோப்பு அவர் பேர் சொல்லணுமான்னு பார்க்குறேன் பேர், ஏன்னா வேணாம்னு நினைக்கிறேன். அவங்களுடைய தலைமுறைகள்லாம் இருக்காங்க அவர், ஏன்னா அவங்க பேர பிள்ளைகளுக்கே தெரியாது இந்த தகவல். அதான் இப்போ சரி சரி அவர் கோமணம் கட்டாமல் நிற்பாங்க பசங்கள்லாம், சும்மா பிறந்த உடம்போடு நிற்பானுங்க. அவர் பேரை சொல்லி வராறான்னா எந்த பக்கம் ஓடுவான்னு தெரியாது. எல்லாம் கூட போய் ஆளுக்கு எடுத்து புடவை கிழிச்சு கிழிச்சு கட்டிட்டு எல்லாம் வந்து நின்றோம். பயமுறுத்து அவர் வராரு சாப்பிடுன்னா சாப்பிட்டோம். அவர் பேரை சொன்னான். இது அவர் கட்ட குரலில் வருவார்.
இது வந்து எங்களை பயமுறுத்தி பயமுறுத்தி இப்படி இருக்கும். அவர் மிக அன்பாக என்கிட்ட நடந்ததெல்லாம் அந்த மாம்பழம் கொடுக்கறது எல்லாமே, அதில் வர்றது எல்லாமே முழுது. நான் போய் அவர் தோட்டத்தில் திருட போய் எங்கள் பக்கத்து தொப்பு மாங்காய் திருட போய் என்ன பிடிச்சி அடிச்சு ஓ நீ பச்சை மாந்தானே போடா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி பண்ணவர் ஒரு நாள் வீட்டை விட்டே காணாமல் போயிட்டார். மனைவியோட எங்கள் பெரியம்மாவோட போயிட்டார். அந்த குடும்பமே வேற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய கதைகளை வச்சிருக்கீங்க சார். எனக்கு எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு குடும்ப தலைவன் ஒரு கோபத்தில் எடுக்கிற ஒரு முடிவு எப்படி அந்த குடும்பத்தையே தலைகீழாக மாற்றிடுதுங்கிறது அந்த நாவல். சரி, இதில் நான் அதை பார்த்து நான் இதை போய் எழுதணும். இப்போ நான் இந்த இந்த பேட்டியில் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன், தங்கர் பச்சான் சார் வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு அமைதியாக நல்லா பேசிகிட்டு இருக்கிறார், கதைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. சாதாரணமாகவே தங்கர் பச்சான் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்த காரசாரமாக பேசுகிறவர், சத்தமாக ஒரு எதிர்க்கிறவர், ரௌத்ரமாக பேசுகிறவர் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்தியல் ரீதியாக தான் நீங்கள் அறியப்பட்டிருக்கீங்க. இந்த மென்மையான துனி எப்போத்துலேருந்து வந்தது? நான் எப்போவும் அப்படி தாங்க இருக்கேன். இப்போ ஒன்று எதிர்க்கணும்னா நான் வேற மாதிரி ஆகிடுவேன். சரி, முடிவோட எதிர்க்கக்கூடாதுங்கிற இல்லை, எதிர்க்கணும்னா என்னுடைய காலமாகவே உங்களுடைய துணியில் ஒரு மென்மை இருக்குது அதற்கான. அது ஒரு வேளை என்னோடய வாழ்க்கையை பக்குவப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது யாரை கண்டு அச்சப்பட்டோ இல்லை நமக்கு அப்படிலாம் இல்லை, அடிப்படையிலேயே அது மனிதனுக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா யார் இப்படி சொன்னது? என் பெரிய பையன் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தோல் என் தோளில் கை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்ல நல்ல பையனாக மாற்றிங்க அப்படின்னு தட்டி கொடுத்தான். நல்ல பையனாக இருக்கீங்க, நல்ல பையனாக இருக்கு, பழைய தங்கர்லாம் இல்லையே, ஏதோ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது அப்படி இப்படிலாம் சொல்லி அங்கே சின்ன பையன் அங்கே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி தான் நாங்கள் ரெட்போட தான் இருப்போம். சாதாரணமாக சார், ஒரு வந்து இலக்கியத்தை வந்து சினிமாவாக மாற்றுறது அப்படிங்கிறது, நான் கூட எஸ்ஆர்எம் சிவாஜி கணேசன் திரைப்பட கல்லூரியில் வந்து ஞானராஜசேகரன் சாருடைய வழிகாட்டுதலில் கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் அப்படிங்கிற அந்த பாடத்தை வந்து பாடத்திட்டத்தை வகுத்தது ஒரு 3-4 வருடங்கள் அங்கே நான் வந்து ஆசிரியராக பணியாற்றினேன். அப்படிங்களா? ஆமாம். அதில் வந்து நாங்கள் சிலபஸ் உட்காந்து டிசைன் பண்ணும் பொழுது இலக்கியத்தை வந்து சினிமாவாக எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு ஜானர் அதுக்குள்ளே கொண்டு வந்தோம். அதில் வந்து சாதாரணமாக இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்முடைய ஜெயகாந்தன் சார்து, அப்புறம் இப்போ சமீப காவல் கூட்டம் சு வெங்கடேஷன் அவர்கள் எழுதிய காவல் அரவான், அந்த மாதிரியான படங்கள் ஒரு நாவல்லிருந்து சிறுகதையிலிருந்து, இப்போ உதிரி பூக்கள் மாதிரி சிறுகதையிலிருந்து இலக்கியத்திலிருந்து சினிமா எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஜானர் உங்கள்கிட்ட வரைக்கும் அந்த கண்ணி வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீப காலமாக அந்த நாவலிலிருந்து திரைப்படத்திற்கு எடுக்கிற போக்கு எப்படி இருக்கு? வெற்றிமாறன் சார்லாம் வந்து இப்போ வந்து வந்துகிட்டு இருக்காரு, அவர்கள் போல இருக்கக்கூடிய இயக்குநர்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அது நல்ல முயற்சி தானே. நல்ல முயற்சி என்பதை தாண்டி இதை எப்போ நம்ம செய்திருக்கணும், நம்ம செய்யலை. எப்போ நம்ம வந்து நம்முடைய கட்டுக்கதைகளை வந்து திரைப்படமாகவே எடுத்துக்கிட்டு இருந்தோம், நம்மளை சுற்றி இருக்கிற இலக்கியங்களை வந்து படமாக்கலை அப்படின்னு முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கையில் இருக்கிற மிகச்சிறந்த பழைய பீம்சிங்கோட திரைப்படங்கள் எல்லாம் வந்து வாசமலரே வந்து வங்காள நாவல் தான். அது மாதிரி இந்த படிக்காத மேதை படித்தால் மட்டும் போதுமெல்லாம் வங்காள நாவல் தான், அது யாருக்குமே தெரியல. செய்தி எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க, நிறைய இருக்கு. அதெல்லாம் அவர் ஸ்ரீமுத்ராம்னு நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வணிக இலக்கியங்கள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரி சரி, ரொம்ப தீவிரமான இலக்கியத்திலேருந்து அது படமாக்கல. இப்போ இதில் வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு தனுஷை வச்சு ஒரு பெரிய அளவில் ஓடலைன்னா அதை இது யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அவர் இதுக்கு முன்னாடி விசாரணை பண்ணார், அது யாருமே தெரியல. லாக்அப்புங்கிறத தான், லாக்அப்புங்கிற ஒருத்தருடைய ஒரு குறிப்பை தான் எடுத்திருந்தார் அவர். ஒரு கட்டுரைகள் அடங்கிய ஒரு பயோகிராஃபி அது, அதை தான் விசாரணைன்னு எடுத்தார். அதை யாருமே சொல்லலை. அந்த இந்த என்ன படம் அசுரன், அது வந்த பிறகு எல்லாருக்கும் தெரியுது. அதனால் ஒரு ரொம்ப ஒரு பாப்புலர் சினிமாக்கள் வந்து எடுக்கிறது எவ்வளவோ நம்மக்கிட்ட கொட்டி கிடக்குது தமிழில், எடுக்கலாம். அது நல்ல முயற்சி தான். ஆனால் பாப்புலர் சினிமான்னு நீங்கள் சொன்னதை விட பாப்புலரான ஆக்டர்ஸை வச்சு எடுக்கிற சினிமா அப்படின்னு, அது பேர் தான் பாப்புலர் சினிமா. சரி, நம்ம ஊரில் வேற என்ன கருத்தாக்கத்துக்கு அவங்க இடமே தர்றது இல்லையே. இப்போ நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறவங்களோ படத்தை வாங்குறவங்களோ அதுக்குள்ளே என்ன கதைன்னு கேட்டு வாங்குறது இல்லையே. ஏன் கேரளாவில் மட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது, ஏன் நம்ம தமிழகத்தில் இல்லை? நம்ம எங்கே என்னங்க அது கேரளாவே, அது இங்கே கொண்டாந்து சேர்க்குறீங்களே, அது பேசணும்னா இந்த நிகழ்ச்சி பத்தாது. கேரளாவிலங்க அடிப்படையான கலைஞர்கள் யாருன்னு தெரியும். இங்க வேடம் தரித்தவர்கள் தான் கலைஞர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கலைஞராக வந்து வேடம் விடுறாங்க,
எழுதுற மாதிரி இப்படி வச்சுக்கிறது இதெல்லாம் கேரளாவில் எங்கேயாவது இருக்காடா எங்கேயாவது இருக்காடா சொல்லு கட்டுங்க. நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி அங்கே படிப்பான். நீங்கள் நம்ம ஊரில் போங்க, பேருந்துலேயோ ஒரு ஒரு தொடர் வண்டியிலையோ பயணம் பண்ண போங்களேன், எப்போ அதை படிச்சு முடிப்பான்னு காத்துட்டு இருப்போம். இல்லாட்டா பக்கத்தில் போய் உட்காந்து இப்படி கடை கண்ணால் பார்ப்பான். இப்போ நம்முடைய தேநீர் கடைகள்லையே இப்படி அப்படித்தான், காசு கொடுத்து வாங்கி படிக்கணுங்கிற அறிவே இல்லை. இது என்ன தமிழ்நாடு எங்கேருந்து வரோம், அப்புறம் எங்கேருந்து இலக்கிய அறிவு வரும் சொல்லுங்கள். இங்கே இந்த நூலக சந்தை போடுறாங்கள அது கண்காட்சின்னு தானே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. புத்தக கண்காட்சியில் கண்ணுக்கு காட்சி தருதில்ல, அதை புத்தக சந்தைன்னு மாற்றுக்குன்னு நாடும் சொல்லிக்கிட்டே இருக்கு. உண்டா எதுக்காக அதை சொல்கிறேன், இப்படி தான் அங்கே இருக்குது பார்வையை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீவிர இலக்கியம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விழுக்காட புத்தகங்கள் தான் விற்கும், மீதி எல்லாம் இந்த ஜோசியம் சொல்கிறது இந்த வாஸ்து சமையல் கமையல் இதை தான். இதுக்கு தான் அங்கே இருக்கிற கடைகளில் ஒரு ஒரு 600 கடைகள் அதான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் தான் நம்ம இருக்கோம். இதே ஒரு ஒரு புத்தக சந்தை கேரளாவில் நடக்கிறத போய் பாருங்கள், அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குது சார்? நான் ஒரு தடவை பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். அங்கே ஒரு ஓவியர்கள், ஒரு எழுத்தாளன், ஒரு சிற்பி, ஒரு இசைக்கலைஞன், ஒரு சிந்தனையாளன், இவங்களை தான் சமூகத்தில் முதல் மதிப்பீடாக வச்சுருக்காங்க. அவங்க மதிப்பீடாக முன்மாதிரியே எடுத்துக்கிறாங்க வாழறதுக்கு. நீங்கள் இங்கே யார் தெரியும், யாரையாவது கூப்பிட்டு இருக்க, இப்போ நம்ம அமைச்சர்கள் இருக்காங்க, இல்லை ஒரு நடிகர் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க இருக்காங்க, ஒரு 5 எழுத்தாளன் பேர் சொல்லுப்பா, 5 கவிஞன் பேர் சொல்லு, ஒரே ஒரு சிற்பி பேரை சொல்லு, 2 ஓவியம் யாருக்காவது தெரியுமா? இங்கே படிப்புங்கிறதே வந்துங்க வயிற்று பழைப்புக்கானதுன்னு மாற்றி வச்சுட்டாங்க. ரொம்ப படித்தவன், எனக்கு ஒரு தம்பி வந்து என் சொந்தக்கார பையன், ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அதை சொல்கிறது. என்னோடய கைபேசியில் காட்டுறேன். அவன் இப்போ 140,000 ரூபா சம்பாதிக்கிறானா, அவன் வந்து பார்த்துட்டு போனான். எனக்கு பேரன் அவன், என்னை தாத்தன் தான் அவன் கூப்பிடணும், பேரன் முறையில். அவன் என்னன்னா, நேற்று எனக்கு ஒரு செய்தி அனுப்புகிறான், இங்கே பாருங்க இது வந்து யாரும் எழுதுனது இல்லை, இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை அப்படிதான் இருக்கு. இதுகிட்ட போய் நான் என்ன பேசுறது, ஒய்பிடி அது என்னன்னு புரிஞ்சுப்பீங்க, ஒய்பிடி ஒய்பிடி இருக்கீங்களுக்கு என்னமோ எழுதியிருக்கான், 3-4 எழுத்து போட்டிருக்கான், எப்படி இருக்கீங்க ஹாய் அப்படின்னு போடுறான். எனக்கு நான் தாத்தா முறை தாத்தா, அவனுக்கு என்ன என்னன்னு சொல்லி அதில் எழுதுறதுன்னு தெரியல, எப்படி இருக்குங்கன்னு இப்படி எழுதுறான். இவங்க படிச்சுட்டு போனவன் தான் இது, இவனுங்கள்ட்ட போய் இலக்கியத்தை பேசிக்கிட்டு இருந்தால் நான் என்னத்தை செய்வேன். இவனுங்க இல்லைங்க, எந்த தமிழனுக்குமே எங்க யாருக்காங்க நீங்கள் எழுதுறீங்க, முதல்ல எதுக்கு எழுதணும் முதல்ல? நான் இதை வந்துங்க 40 ஆண்டுகளாக பேசுகிறேங்க, பழைய தங்கர் பார்க்கக்கூடாதுன்னு உட்காந்துட்ருக்கேன் நான், 40 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. நான் உங்களதுலேயும் நான் கவனிக்கிறேன், நீங்கள் ஒரு பேராசிரியர், எல்லாத்துலேயும் கவனிக்கிறேன். நம்ம என்ன நினச்சிருக்கோன்னா, ஆங்கிலத்தை தவிர்த்தாலே நம்ம தமிழ் பேசுகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலத்துக்கு விட அதிகமாக தமிழை சிதைச்சு அழித்தது சமஸ்கிருதம் தான். இப்போ நீங்கள் வார்த்தைன்னு தான் சொல்கிறீங்க, சமீபந்தான்னு சொல்கிறீங்க, எனக்கு வரவே வராது, சொல்லுன்னு சொல்ல முடியல, அண்மையில் அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். அதாவது நம்ம கண்டதையும் எடுத்து சாப்பிட்றது இல்லையே, நம்ம இப்போ தேர்ந்தெடுத்தா அது மாதிரி, ஆனால் பேசுறது மட்டும் எதை வேணாலும் பேசிடுறோம். இன்னொன்றுங்க, நமக்கு எது வந்து தமிழ், எது தமிழ் இல்லைன்றதே சொல்லித்தரத்துக்கு இங்கே எதுவுமே இல்லை, அதுக்கு ஒரு அகர முதல் இங்கே கிடையாது. ஆனால் மக்களுக்கு விருப்பம் இருக்குது, ஐயோ இது தமிழ் இல்லை தான், ஆனால் இதுக்கு இது இணையான சொல் வேறு என்ன இல்லை. இந்த பண்ணி 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 போட்டு எங்கள் 50 சொல் 100 சொல்லுக்கு மேலே ஒருத்தன் வாழ்நாளில் தமிழே பேசுறது இல்லை. இன்னைக்கு தலைமுறை எத்தனை 100,000 சொற்கள் எங்கே தமிழ் வாழும், தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சா வாழுமா? தமிழ் எப்படி வாழும், எதுக்கு இவனுங்களுக்கெல்லாம் எழுதணும்? தமிழ் எழுதி அவன் படிக்க போகிறான், நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு எழுதணும், யாருக்கு எழுதணும் சொல்லுங்கள். எங்கள் தொடர்ந்து 2 தமிழர்கள் சந்திச்சுக்கிட்டா 1 நிமிடம் கூட அவனால் தமிழை பேச முடியல. இந்த நிமிடங்கிறதே நிமையம், அது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையோட நின்றுச்சு. விஷயம் விஷயம் விஷயங்க, விஷயம் தமிழாது, அதுக்கு என்னென்னே தெரில. நான் ஒரு 20 பிள்ளைங்க இருந்தானுங்க, ஈஸின்னா என்னடான், எவனுக்கும் ஈஸிக்கு என்ன தமிழ்னா, ஈஸின்னா ஈஸி தான் சார், ஈஸி தான்ங்கிறான். அங்கே ஒரு ஆசிரியர் இருந்தார், அவருக்கும் அது தெரிலங்க. 2 பேர் சுலபம்னா சுல்பம், அது சமஸ்கிருதம், சுல்பம்ங்கிறது பா. அப்போ என்னதாங்க சுலபம், எளிது எளிதுன்னு, எளிதுன்னு ஒரு சொல்லே இல்லை தெரியல. ஏன்னா நம்ம
இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாரும் கேட்கல. தமிழ் வளர்ச்சித்துறைன்னு வச்சுட்டு எதை வளர்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இதுக்கு ஒரு அகர முதலி போடுங்க ஐயா. உலக நாடுகள், உலகம் முழுக்க இப்போ நான் ஒரு பிரெஞ்சு சினிமா பார்க்குறேன், ஒரு ஜப்பான் மொழி சினிமா பார்க்குறேன், ஒரு போலீஸ் படம் பார்க்குறேன், எங்கேயாவது ஒரு ஆங்கில சொல் வந்திருக்காங்க. அவனை திட்டமிட்டா தவிர்க்கிறான், திட்டமிட்டு தவிர்க்க அவன் வாழ்வியல் அப்படிதான் இருக்கு, வாழ்க்கையில அதை தான் இருக்கு. எந்த ஒரு புது கண்டுபிடிப்பு இது எது ஒன்று வந்தாலும் அவன் மொழிக்கு அதை மாத்திடுறான். அதுக்கு ஒரு அறிஞர் குழு இருக்கு, மொழி அறிஞர் குழு இருக்கு, அவங்க மாத்தி தான் அந்த வெளியிலே விடுறாங்க. இங்க இருக்காது. இப்ப நான் என் வீட்டுக்கு போக போறேன், எங்கேயாவது தமிழ் இருக்கா? எங்க தமிழ நாக்குல தமிழ் இருக்கா? முதல்ல தமிழ எழுதுறான், அவனாவது ரெண்டு வரையும் எழுதுறானா? தமிழ் புத்தாண்டுன்னு அனுப்புறான், எல்லாம் ஆங்கிலத்தில் அனுப்புறானுங்க. எவனோ ஒருத்தவங்க ஒரு படத்தை வச்சு கம்ப்யூட்டர்ல போட்டோம், அதை எல்லாருக்கும் அனுப்பி விட்டு உட்காந்துருக்கானு. அன்னைக்கு கூட ஒரு பேனா எடுத்து ஒரு தாளில் எழுதி ரெண்டு மொத்தம் நாலு சொல்ல எழுதி அனுப்புங்கிற அறிவு கூட இல்லாமல் இருக்கானுங்க. நீங்கள் இவனுங்கிட்ட போய் எந்த தமிழ் அரசியல் பேசுவீங்க, என்ன செய்வீங்க? இது ஆமாங்க, தமிழர்கள் வந்து ஒரு இனப்பெருக்க கூட்டமாகவே மாறி போச்சுன்னு எனக்கு ரொம்ப கடுமையா சொல்றீங்க. என்ன அப்படிதாங்க இருக்கு தமிழ்? ஆனா தமிழ் உணர்வுல நிப்பான், உணர்வு வச்சுக்கிட்டு தமிழ் வாழுமா? தமிழை வளர்த்த முடியுமா? தமிழை பாதுகாத்த முடியுமா? திட்டங்கள், செயல் திட்டங்கள் இருக்கணும். வாழ்வியல் நீங்க எங்க திருமணம் செய்றீங்க, தமிழ் இருக்காடா? அழைப்பு அடிக்கிறீங்க, தமிழ் இருக்கா? அதுல நீங்க எதுல இருக்க? கோயில்ல இருக்கா? நீதிமன்றத்தில் இருக்கா? வேற எங்கெல்லாம் இருக்கு? ஒண்ணு தப்படி தமிழ் படிக்காமலே நீங்க தமிழ்நாட்டில் எந்த உயர் பதவியும் அடையலாமே. சுத்தி இருக்கிற திராவிடம் திராவிடம் திராவிடங்கிறாங்களே நாலு மொழிகளை, அந்த திராவிடன்னு சொல்லக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் அவனுடைய தாய்மொழி கட்டாயம், அதை படித்தாதான் அங்கே வேலை. தமிழ்நாட்டில் எவன் வேணாலும் இங்கே வரலாம், தமிழ் படிக்காமல் என்ன தமிழனை என்ன வேணாலும் செய்யலாம், தமிழை எப்படி வேணாலும் இங்கே கொலை பண்ணலாம். அந்த நிலை தானே இங்கே இருக்குது. உங்ககிட்ட எனக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்குது சார். நீங்கள் வந்து ஒரு கிராமத்திலிருந்து மெதுவாக வளர்ந்து அப்படியே வந்து வளர்ந்து ஒரு பட்டப்படிப்பு படித்து ஒரு நூல் எழுதி அதற்கு பிறகு ஒளிப்பதிவாளராகி அதுக்கப்புறம் ஒரு இயக்குனராகி இப்படியே போயிட்டு கொஞ்சம் அரசியல் சிந்தனைகளோட அரசியல் களமாடக்கூடிய ஒரு காட்சியும் சமூகம் வந்து தங்கர் பச்சான பார்த்துச்சு. இப்போது என்னுடைய கேள்வி வந்து, நீங்கள் வந்து ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தோம், திடீர்னு ஒரு விலகல், என்ன காரணம்? நான் எப்போவுமே நெருக்கமாக இல்லையே. சரி, அது உங்களுக்கு அப்படி அப்படி ஒரு பார்வையை தோன்றிருக்கு. நானும் ஒரு ராமதாஸ் ஐயாவும் வாழ்க்கையில் ஒரு அஞ்சு நிமிடம் பேசிடுமா? தெரியாது. அங்கங்கே பார்த்துக்குவோம், சந்திச்சுக்குவோம், அவ்வளோதான். எனக்கு வந்து நான் என்னுடைய அரசியல் என்னவாக இருந்துச்சுன்னா, இந்த உழைக்கும் மக்கள், இந்த இப்போ நீங்கள் போட்டிருக்கிற உடைய இது வந்து நம்ம நினச்சிக்க நெசவாளர் கொடுக்குறாங்க, நெசவாளர் நூலையை உருவாக்குறான், அது ஒரு தொழில்நுட்பம், அது ஒரு உழைப்பு. அதுக்கு முன்னாடி இந்த பருத்தியை விளைய வச்சு கொடுக்குறது யார்? எல்லாமே விவசாயி தான். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு, இந்த இப்போ போகிறோம் நடந்து நீங்கள் போகக்கூடிய சாலை போட்டு கொடுக்குறான், நம்முடைய குப்பைகளை எல்லாம் யார்? அந்த உழைக்கும் மக்கள் தான். நமக்கு இருக்கிறதுக்கு வீடு கட்டி கொடுக்குறான். இந்த மக்கள் எல்லாம் யார்? இந்த விளிம்பிலை மக்கள் தான். அதனால தான் திருமாவளவன், ராமதாஸ் ஐயா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாலே இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற அரசியல் தான் நான் நினச்சது. ஆனால் ஏற்கனவே அதிகாரத்தை கைப்பற்றினவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சால் மற்றவங்க தமிழ்நாட்டில் வேலையே இல்லைங்கிற ஒரு அச்சத்தில் அவங்கள வந்து கூறு போட்டு பிரித்தாங்க. இன்னும் அது நடந்தது. ஆனால் அது ஒரு காலம் வந்ததுன்னா தமிழ் அரசியல் மாறியே போயிடும், அது வர விட மாட்டாங்க. புரியுதுங்களா? இதானே தவிர எனக்கும் அவர் ராமதாசாக்கும் பெரிய விலகலும் கிடையாது, எப்பவும் நாங்கள் இணைஞ்சதும் கிடையாது. விலகல் எனக்கு அவர் மேலே கோபம் இருக்குது, ஏன்னா அவர் நிறையா இதை நம்பிலாம் நிறையா வேலைகள் பண்ணியிருக்கிறாரு, அது எல்லாம் வீணாக போச்சே அப்படிங்கிறது. அவருக்கும் என்ன பிடிக்கிறது இல்லை, இப்போ இவருக்கும் பிடிக்கிறது இல்லை, இது எனக்கு தேவையாது. ஜெய்பீம் படம் பாருங்கடான்னா நான் எழுதிட்டேன், என்ன கொண்டே விட்டானுங்க. எனக்கு அதுக்குள்ளே இருக்கிற இந்த நுட்பம் நாங்கள் கவனிக்கலாங்க, அது தவறுங்கிறது அது வேற, அந்த இது வேற, அதுக்குள்ள நம்ம போகல. தவறு நினைக்கிறீங்களா? அது பேசினா இந்த இது பத்தாது, இது பத்தாது. எது தவறுங்கிறத பேசினா அது வேற நிகழ்ச்சி நம்ம வைக்கணும், சரிங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாருமே என்ன வந்து எதிரியா பார்க்குறான். நான் நினைச்சது எதுக்குன்னு நினைக்கிறேன், இந்த உழைக்கும் மக்களுக்கான ஒரு அரசியல் அதிகாரம் வந்தால் மட்டும்தான், இல்லாட்டா கடைசி வரைக்கும் நிற்க வேண்டிதான்.
சரி, நான் இப்படி கேட்குறேன், இப்போ எல்லாத்துக்கும் வந்து காரணம், இப்போ நீங்கள் வந்து தமிழ் இல்லையான்னு கேட்குறீங்க, இளைஞர்கள் வந்து தவறாக அந்த மொழியை பயன்படுத்துகிறாங்க அல்ல சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, அல்லது சினிமா வந்து இப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் இதில் எல்லாத்துக்கும் காரணம் சினிமான்னு கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தா இன்றைக்கி இருக்கிற சினிமா சரியில்லை அப்படிங்கிறாங்க, சினிமா இப்படிலாம் காட்டுது, சினிமாவில் இப்படிலாம் சொல்கிறாங்க, சினிமாவில் என்ன வார்த்தை வருதோ அதை வந்து மக்கள் வந்து அப்படியே ஒரு போக்காக எடுத்துக்கிறாங்க. உண்மையிலே எல்லா சிதைவுகளுக்கும் சினிமா தான் காரணமா? இதில் ஏதாவது உண்மை இருக்கா? என்னன்னுங்க, நல்ல சினிமா எடுத்தால் அதை இவங்க வந்து பின்தொடர்ந்து போயிருக்காங்களா? போயிருக்காங்களா? அப்போ போக மாட்டாங்க, ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் நம்ம பார்க்கணும். நீங்கள் கெட்டதை வந்து எளிதாக எடுத்துக்குவோங்க, கெட்டது எளிதாக எப்போவுமே. இந்த ஊரில் யார் நல்லவன்னு கேளுங்களேன், 10 நிமிடம் கொடுத்தா கூட தேடிக்கிட்டு இருப்பான். இந்த ஊரில் கெட்டவன் யாருன்னா கட்ட கட்டவன் அடிப்பான், கெட்டது மட்டும்தான் நம்ம மனசில் போய் எப்போவுமே நிற்கும். அதனால் ஒரு பொறுப்பு இருக்குது கலைஞர்களுக்கு, அடிப்படையான ஒரு ஒரு கடமை இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. எதை நம்ம திரையில் காட்டணும், பொதுவெளியில் எதை பேசணும். ஏன்னா ஒரு 500 பேர் உட்காந்து ஒரு இருட்டறையில் ஒரு படமாக்கும் போது அது அவனோட உரையாடுது, அது அப்போ அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அது இல்லாமல் செயல்படுறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே இதுதான் கிடையாது. இங்கே இருக்கிற அரசியல் சரியாக இருக்கா? அரசியல் நேர்மையாக இருக்கா? அரசியல்வாதிகள் சரியாக இருக்காங்களா? அது இருக்கா நான் கேட்குறேன் பொதுவாக. இங்கே இருக்கிற இப்போ உணவகங்கள் இருக்கா, அது சரியாக இருக்கா? இங்கே இங்கே விளைவிக்கிற உணவுகள் சரியாக இருக்குதா? வேறு எது தான் இங்கே சரியாக இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் சினிமா மட்டுமே, எனக்கு என்னென்னா இந்த சினிமாவையே நான் இதில் மாற்றம் கொண்டு வர்றதுக்காக பேசின முதல் நான் தான். நீ வந்து கண்ணாடி குண்டுக்குள்ளே இருந்து கல் எறிகிறேங்கிறானுங்க. ஏண்டா அது தப்பான குண்டா இருக்கு, அதை உடைச்சா தானே சரியா இருக்கும். நீ அதுக்குள்ளே உட்காந்துருக்கணும். சரி, நீங்க வந்து கல் எறிஞ்சு பார்த்தீங்க, நீங்க திட்டி பார்த்தீங்க, கமர்ஷியல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நாங்களே வந்து பயங்கரமா, நாங்களாம் மாணவ பருவத்தில் இருக்க அந்த அந்த சூழல்ல இருக்கும் போதெல்லாம் பயங்கரமா பார்த்த படங்கள், உங்களுடைய படங்கள்லாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தின படங்கள். ஒரு நாவலை பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு படத்தை பார்த்து முடிச்சாங்க. இப்போ தங்கர் பச்சானும் அதே வணிக இதுலையே வந்து நிற்கிற மாதிரி தோணுது. வணிக எங்க, நான் நினைக்கிற படத்தையேன்னு எடுக்கலங்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சால அல்ல சிறந்த படங்கிறீங்க, நான் எடுக்கிறேன், கொடுங்க முதலாளிகளை கொடுங்க, எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன், என் படத்தை எத்தனை பேர் வந்து உடனே பார்க்குறான், எத்தனை பேர் அதை வாங்குகிறான். நீங்கள் நினைக்கிற படத்தை இன்றைக்கி எடுக்கிறேன் நான். யார் நடிக்க வரான் முதல்ல? பள்ளிக்கூடங்கிற படத்தை அமெரிக்காவில் வெளியிடணும்னு ஒரு நண்பர் ஆசைப்பட்டு நான் சொன்னேன், அதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான், அதெல்லாம் வாங்காதீங்க நீ எவ்வளோ சொல்லி பார்த்தேன். நம்புவீங்களா, இவரும் 7 பேர் வந்தான். ஆனால் ரஜினிகாந்த் படம், விஜய் படம், அஜித் படம் தான் அவ்வளவு பேரும் 400 மைல்லேருந்து வரான். என்ன அவன் இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் அதே புத்தியோடு தான் இருக்கான். என்ன கோட்டு போட்டுக்கிட்டு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கான் அவ்வளோ தான். ஓ புரியுங்களா, கலையை போய் உள்வாங்கிற பக்குவமே இங்கே கிடையாது. இதை நான் வந்து தவறுதலாக இதை சொல்ல, இப்படி தான் இது வளர்க்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் எப்படி மாற்றலாம் சார்? அரசியல்லேருந்து மாற்றணும், அடிப்படை அரசியல்லேருந்து மாற்றணும், அங்கேருந்து மாற்றணும். ஏன்னா மக்களுக்கு எது எது கொடுக்குறாங்களோ அங்கேருந்தே கொடுக்கணும், அங்கேருந்தால் மாற்றங்களை நம்ம செய்ய முடியும் எல்லாத்தையுமே. சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்குன்னு எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க? அது ஒரு படிப்பு, அது அந்த ரசனையை ஊட்டணும், அந்த கல்வியை ஊட்டணும். இன்னைக்கு வாழ்க்கை அதுவான பிறகு அதை சொல்லித்தரணும். நீங்கள் வெறும் பாடத்தில் வச்சுட்டாலாம் போதாது, நல்ல திரைப்படங்களை நீங்கள் அங்கே வந்து இப்போ படங்களை காண்பிக்கணும் பிள்ளைகளுக்கு. நீங்கள் பள்ளிக்கூடம் படத்தை காட்டுங்க, அது எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கு. அரசாங்கம் செய்யாத பணியை பள்ளிக்கூடத்துலேருந்து படிச்சுட்டு போன எல்லோரும் போயிட்டான், ஒருத்தவனாவது தான் படித்த பள்ளிக்கூடத்தை திரும்பி பார்த்தானா? அதை திரும்பி பாருங்கடான்னு சொன்ன படம் தான் அது. கண்டிப்பாக, ஏன்னா வேற எதோ போய் பார்ப்பான். அவனை உயர்த்தினது காரணமே அந்த பள்ளிக்கூடம் தான். அது யாருமே திரும்பி பார்க்கல, அதில் படிக்காத ஒருத்தன் திரும்பி பார்க்குறான். இப்படி ஒரு காட்சியெல்லாம் அது வச்சு கொண்டு வந்ததால தான் அதுக்கு அவனுக்கு கலை பெரிய வேலையை செய்வீங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து பள்ளிக்கூடம்ன்ற படம் எடுத்ததுக்காக நான் கேட்குறேன் இந்த கேள்வியை. இப்போ கொரோனாவுக்கு பிறகு பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து நிறைய வன்முறை செயல்கள், இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவிலான மாணவர், எல்லாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு வன்முறையான ஒரு போக்கு, ஒரு ரொம்ப கடினமான ஒரு மனச்சூழலுக்கு உட்பட்டு இருக்காங்க. நீங்கள் பள்ளிக்கூடம்ன்ற படத்தை வந்து வேறு ஒரு ஒரு நிலையில் நீங்கள் வந்து எடுத்து ஒரு கனவான ஒரு உலகத்தை வந்து நனவாக்குறதுக்கான ஒரு சூழலை விரித்து கொடுத்துருக்குறீங்க. ஒரு கல்வியாளராக நான் கேட்குறேன், ஒரு படைப்பாளர்கிட்ட, இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய, நான் கல்லூரி கூட சொல்ல மாட்டேன்,
இப்போ பள்ளிக்கூடத்தில் 9, 10, 11, 12 வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொழி சிதைவு, அந்த கலாச்சார சிதைவு, அந்த உணவு பழக்க வழக்கங்கள், உணவு உடை உடுத்துகின்ற முறை, பெற்றோர்களை பெரியவர்களை மரியாதை செய்யாத போக்கு, அப்புறம் பொருளாதாரத்தை பற்றிய ஒரு ஒரு சரியான புரிதல் இன்மை, உழைப்பு நேரம் காலம் பற்றிய ஒரு கணிப்பு இன்மை, இதெல்லாம் இருக்குதே. இதை கொடுத்து ஒரு பள்ளிக்கூடம் 2 அப்படின்னு எடுக்க சொன்னீங்கன்னா என்னன்னு எடுப்பீங்க? எடுக்கலாம். என்ன அதுக்குள்ளே என்னென்ன வைக்கணும்னு எனக்கு தெரியும். இது கா உழையாரு ஒன்றும் இல்லைங்க. இங்கே இருக்கிற எவனாவது ஆளை பார்த்து பேசுகிறானா? நடந்து இவனாவது ஒழுங்காக பாதை பார்த்து நடந்து போகிறானா? எல்லாம் அப்படியோ ஐயோ எங்கே என் ஃபோன் இப்படி தான் தேடுறான், இல்லை பதறி போயிடுறான், இன்னும் இதயத்தையே பிடிங்கிட்ட மாதிரி கைபேசியை பிடிங்கிட்டா எவனாவது வாழ தெரியுமா? எல்லாம் நின்றுட்டுருப்பான். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள்கிட்ட எல்லாருக்கும் சேர்த்து கைபேசி பயன்படுத்தக்கூடாதுன்னு 2 ஆண்டுகள் சொல்லுங்கள். கொரோனாவே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதன் பிறகு இந்த சமுதாயம் என்னவா மாறுதுன்னு நான் சொல்கிறேன். அதன் பிறகு தான் அவன் கொஞ்சமாவது தன்னளவில் சிந்திக்க தொடங்குவான், தேடி போவான், உறவுகளோட உரையாடுவான், சிக்கல்கள் பற்றி அலசுவான். என்னென்னா, இன்றைக்கி வளர்க்குற பிள்ளைகள் மேலே குளறுபடி இல்லை. இன்றைக்கி வளர்க்குற பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் வளர்க்குற பிள்ளைகள் இல்லை, இணையம் தான் வளர்க்குது, இந்த இன்டர்நெட் தான் வளர்க்குது. அவன் நினைச்சுக்கிறான் இதுதான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ள போட்டி போடுறானுங்க, சண்டை போடுறானுங்க, அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு அவனை கொல்லணுங்கிறான். இது அதுல தான் இதை சொல்லி கொடுக்குது, வேற என்ன சொல்லி தருது? அதுதான் சொல்லி கொடுத்து அவன் மனிதர்களுடைய உரையாடல் எங்க பக்கத்தில் இருக்கிற அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சிகளோட பேசுறது இல்லையே. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் தான் இந்த சிக்கல் இருக்குறீங்க? எல்லாருக்கும் வந்து இவன் தானே கல்லூரிக்கு போக போறான், இவன் தான் நாளைக்கு எம்எல்ஏ ஆக போகிறான், எம்பி ஆக போகிறான், இவன் தானே முதலமைச்சர் ஆக வரைக்கும் ஆக போகிறான். நீங்கள் நினச்சிட்ருங்க இது வந்து வேற ஏதோன்னு நினச்சிக்கிட்டுங்க. இங்கே படிக்கிறவன் எல்லாம் தான் நான் நாளைக்கு வந்து நாட்டை ஆள போகிறவன், எல்லாத்தையும் மாற்ற போகிறவன் அவன் தான். எப்படி திடீர்னு உருவாவான்? இது பெரிய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ செய்யணும், அதை செய்ய முடியும் எல்லாத்தையும். நீங்கள் வந்து சட்டம் போட்டுலாம் அதை செய்திட முடியாது. சட்டம் போட்டு வெறும் சட்டம், அது வேற மாதிரி உள்ளே போகணும். அதுவா மக்களிடத்தில் வேற மாதிரி அப்படி கலை தான் அதை செய்யும். அடே அப்பா, அதுதான் சொல்றேன், முகமுடி போட்டு போறதில்ல, கலையா. 1 ஆண்டுல 5 திரைப்படங்கள் எடுத்தா இந்த சூழலே மாறி போயிடும். அதை எவனா வாங்கறதுக்கு இருக்கானா, தயாரிக்கிறதுக்கு ஆள் இருக்கானா? அதுதான் நிலைமை. ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்ல நீங்க வந்து ஒரு அடி அடி வச்சு வளர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட நீங்க இருக்கிறதா எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏன் இன்னும் வராம இருக்கிறீங்க இல்ல இருக்கிறீங்களா? அரசியலுக்கு வர்றதுன்னா என்னங்க?